இறைவன் அருளாலும் உங்களுடைய ஆதரவாலும் நம்முடைய கவசம் கனெக்ட் சேனல்ல ஒளிபரப்பாகும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் என்ற விஷ்ணு சகசிரநாம விளக்க உரை நிகழ்ச்சியானது ஐம்பது எபிசோடுகளை கடந்துள்ளது அதனால இதுல நேயர்களான உங்களுடைய பங்களிப்புக்கும் ஒரு வாய்ப்பை இப்போது கவசம் கனெக்ட் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஐம்பது நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்தீங்க அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு திருநாம விளக்கத்தை அந்த யூடியூப் லிங்கை தேர்ந்தெடுத்து அதை ஒரு ஐம்பது நபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஷேர் பண்ணிட்டு நீங்களே ஒரு காணொளி எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்களை குறித்த ஒரு காணொளி அதில் நீங்களே பேசி இந்த திருநாம விளக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதற்கு என்ன காரணம் அதையும் சொல்லி நான் ஐம்பது பேருக்கு அதை ஷேர் பண்ணேன் என்ற அந்த விஷயத்தை தெரிவித்து அப்படி ஒரு காணொளியை கீழே காட்டப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த வீடியோ காணொளி அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தால் நீங்கள் அனுப்பக்கூடிய சிறந்த காணொளியானது இந்த நாமங்கள் ஆயிரம் கதைகள் இந்த தொடரோடு இந்த வீடியோக்களோடு சேர்த்து உங்களுடைய சிறந்த வீடியோவும் ஒளிபரப்பப்படும் பல பேர் இன்னும் இந்த சிரவண யாகத்திலே சேர்ந்து பங்கேற்று இறையொருளை பெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இவ்வாறு நாமும் ஷேர் செய்து இறையொருளுக்கு பாத்திரமாகும் விஷ்ணு சரஸ்ரநாமத்தின் ஐம்பத்தி நான்காவது திருநாமம் ஸ்தவிரகா என்பது ஆயர்பாடியில் கண்ணன் எழுந்தருளி இருந்த காலம் அப்போது கண்ணனுக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் நந்தகோபன் டெய்லி தன்னுடைய தோப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக மதிய வேலையில் போயிட்டு வர்றது வழக்கம் அவ்வாறு ஒரு மதியம் நந்தகோபர் புறப்பட்டார் தோப்பு துறவு எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அப்போது ரெண்டு வயசு கண்ணன் அடம்பிடிச்சான் அப்பா நானும் ஒரு இந்த குழந்தைகள்லாம் அடம்பிடிச்சா சமாளிக்கிறது கஷ்டம் நந்தகோபன் சொல்லி பார்த்தார் அப்பா நீ போனால் சரி வராது அப்படின்னார் ஆனால் கண்ணன் ரொம்ப அடம்பிடிக்கிறான் இந்த காலத்து பசங்களை எதிர்த்து பேச முடியுமா சொல்லுங்க ஒரு பையன் வாத்தியாரை பார்த்து சொன்னான் சார் எக்ஸாம் பேப்பரும் பெத்த பொண்ணும் ஒன்று சார் அப்படின்னா வாத்தியாரே ஷாக் ஆகிட்டார் எதோட எதடா கம்பேர் பண்ணுற எக்ஸாம் பேப்பரும் பெத்த பொண்ணும் எப்படா ஒன்றாகும்னு கேட்டார் பையன் சொன்னான் ஆமாம் சார் ரெண்டையுமே கட்டி கொடுக்குற வரைக்கும் கஷ்டம் தானே அப்படின்னா வாத்தியார் சொன்னார் அடப்போடா எக்ஸாம் பேப்பரும் பெத்த பையனும் ஒன்றுடான்னார் ஏன் சார்னு கேட்டான் ரெண்டையுமே திருத்த முடியாது ஓ எக்ஸாம் பேப்பரையும் திருத்த முடியாது பையனையும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டார் வாத்தியார் அந்த மாதிரி இருக்கா பசங்க அந்த ரெண்டு வயசு கிருஷ்ணன் அவன் சொல்கிறான் வந்தே திருவேன்னு நான் நந்தகோப்பனால் எதிர்த்து பேச முடியல அதுக்குள்ளே யசோதை சொன்னால் இல்லை கிருஷ்ணா உங்கள் அப்பாவை நம்பி நான் அனுப்ப மாட்டேன் அவர் பொறுப்பில்லாத மனுஷன் அது எல்லா மனைவியுமே கணவனை பார்த்து சொல்கிறது தான் இந்த ஆள் பொறுப்பில்லாத மனுஷன் இவரை நம்பி உன்னை நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொன்னால் யசோதை இங்கே ஒரே சண்டை நடந்துட்டுருக்கு நந்தகோபன் அதுக்குள்ளே என்ன எப்படி பொறுப்பில்லாத மனுஷன் சொல்லலான்னு அவர் கேட்குற மும்முனை சண்டை கிருஷ்ணன் வந்தே திரிவேன்னு பிடிவாதரும் நந்தகோப்பன் வராதேன்னு ஒரு பக்கம் சமாதானம் யசோதை குற்றச்சாட்டு நீ பொறுப்பில்லாத மனுஷன்னு அதுக்குள்ளே எழுத்த வீட்டிலேருந்து ராதை வந்தா விஷபானுவுடைய மகனான மகளான ராதை என்ன மாமி ஒரே சண்டையாக இருக்கே அப்படின்னு யசோதையை பார்த்து கேட்டுன்னு உள்ளே வந்தா அப்போது ராதைக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னா ராதைக்கு பதினெட்டு வயசாம் இது என்னடா இது கிருஷ்ணனுக்கு ரெண்டு வயசு ராதைக்கு பதினெட்டு வயசுன்னு அபூர்வ ராகங்கள் மாதிரி உபன்யாசம் பண்ணுறியே இல்லை கதையை ஃபுல்லாக கேடுங்க பதினெட்டு வயசு ராதை எடுத்தாப்பில் வந்தாலும் வந்து கேட்டால் என்ன மாமி ஒரே சண்டையாக இருக்கே அப்படின்னா யசோதை நடந்ததெல்லாம் சொன்னால் ராதை சொன்னா இது வெரி சிம்பிள் கிருஷ்ணனை நான் தூக்கின்னு போய்ட்டு வரேனே உங்கள் ஆத்துக்கார் போட்டோம் நான் கிருஷ்ணன் ஆயிடுச்சுன்னு நானும் பின்னாடியே போகிறேன் தோப்பெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு ஐஷனு என்ன யசோதை சொன்னால் எங்கள் ஆத்துக்கார தான் பொறுப்பில்லாத மனுஷன் ராதை பொறுப்பான பொண்ணு தான் நீ வேணா கிருஷ்ணனை தூக்கின்னு போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வைத்தாள் யசோதை நந்தகோபுரம் முன்னாடி போகிறார் ராதை இடுப்பில் கிருஷ்ணனை வச்சு பின்னாடி வந்துட்டுருக்கா ராதைக்கு வயசு பதினெட்டு கிருஷ்ணனுக்கு வயசு ரெண்டு போயின்னு இருக்கா போகும்போது தோப்பெல்லாம் சுற்றி பார்க்கும்போது திடீர்னு கார் மேகங்கள் இருட்டின்னு வந்துருத்து மழை பொழிகிறாப்பில் இருக்குது உடனே கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து இருட்டுனா பயமாக மேகங்கள்லாம் இருட்டின்னு வந்ததும் பயம் நந்தகோபன் சொன்னார் கிருஷ்ணா நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா நீ வெளில வரதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இப்போ பாரு ஆஃப்டர் ஆல் இந்த இருட்டை பார்த்து நீ பயந்துட்டியே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை தேற்றி சமாதானப்படுத்தி ராதையும் கிருஷ்ணனையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டார் நந்தகோபர் ராதை கிருஷ்ணன் அழிச்சின்னு புறப்பட்டு வந்தார் நந்தகோபன் மட்டும் சூப்பர்வைஷன் ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு காற்றுக்கு வந்து ஆற்று வாசலின்னு கிருஷ்ணா அப்படின்னார் உள்ளேருந்து யசோதை குரல் எனக்கு அப்பவே தெரியும் பொறுப்பில்லாத மனுஷா கிருஷ்ணனை நீ கூட்டி போயிட்டு இங்கே வந்து கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு கேட்குறியா அப்படின்னா நந்தகோபன் பார்த்தார் இல்லை யசோதை ஆல்ரெடி கிருஷ்ணனை நான் அனுப்பி வச்சிட்டேனே ராதை கிருஷ்ணன் அரிஷன் வந்திருப்பாளைய நேரம் அப்படின்னா யசோதை சொன்னார் ராதையும் வரல கிருஷ்ணனும் வரல என்ன அதுக்குள்ளே எழுத்து வீட்டிலேருந்து விருபானு வந்துட்டான் ஏன் கல்யாண வயசுல இருக்க என் பொண்ணு ராதை எங்கடா உன்னை நம்பிதானே அனுப்பி வச்சேன் அப்படின்னு நந்தகோபன்ட்ட அவரும் சண்டைக்கு வந்து பொறுப்பில்லாத மனுஷனே அப்படின்னு அவர் வேற திட்டினார் நந்தகோபன் பயந்துட்டார் மத்தியானமே ராதாகிருஷ்ணன் அனுப்பி வச்சோமே ரெண்டு பேரும் எங்கே போனா எங்க போனான்னு பதறி போனார் அப்போ பார்த்தா ராதை கிருஷ்ணத்துக்குன்னு சேஃபாக வந்தா என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு நான் என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டே வந்துவிட்டேன் உன்னை அப்போவே அனுப்பி வச்சேன் இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னு கேட்டார் அப்போ ராதை சொன்னால் மாமா வர வழியில் ஒரு பார்க் இருந்தது பார்க்கை பார்த்ததும் கிருஷ்ணன் பார்க்குக்குள்ளே போய் விளையாட்டு தான் ஆச்சுன்னு ரொம்ப அடம்பிடிச்சான் அதனால் கிருஷ்ணனை பார்க்குக்குள்ளே கூட்டின்னு போய் உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஷன் வந்தேன் அதனால தான் லேட்டாகிடுத்துன்னு சொன்னார் ராதே சரி சரி அப்பாடா நல்ல வேலை வந்துவிட்டான்னு சொல்லி கிருஷ்ணனை வாங்கி யசோதேட்டை கொடுத்தார் ராதை அவளோட வீட்டுக்கு போயிட்டா ஆச்சு இந்த கதையை ஜெயதேவர் தன்னுடைய கீத கோவிந்தத்தில் சொல்கிறார் ஆனால் அவர் என்ன அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா இதில் ராதை ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மையை தான் சொன்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மையை மறைச்சிட்டான்ட்டார் என்னென்னா வர வழியில் பார்க்க பார்த்தது உண்மை பார்க்கை பார்த்ததும் கிருஷ்ணன் உள்ளே போய் விளையாடணும்னு சொன்னது உண்மை உள்ளே போனதும் உண்மை ஆனால் மறைச்ச விஷயம் என்ன அப்படின்னா உள்ளே போகும்போது ராதைக்கு வயசு பதினெட்டு கிருஷ்ணனுக்கு வயசு ரெண்டு ஆனால் உள்ள போனதுக்கப்புறம் கிருஷ்ணனோட வயசு இருபது ராதையோட வயசு பதினெட்டு எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு ஒளியும் ஒளியும் காட்சி நடந்தது அதுக்கப்புறம் மீண்டும் வெளியே வருகிறார்கள் இப்போ ராதையின் வயசு பதினெட்டு கிருஷ்ணனோட வயசு ரெண்டு மறுபடியும் குழந்தையாக மாறி ராதையோட இடுப்பில் உட்காந்து கிருஷ்ணன் வந்துவிட்டான் அப்போது கிருஷ்ணன் நினைச்சா ரெண்டு வயசுலேருந்து இருபது வயசுக்கு மாறுறான் நம்மளால உடனே முடியாது நம்ம பதினெட்டு வருஷம் கழிச்சு ரெண்டுலேருந்து இருபதுக்கு மாறுவோம் ஆனால் நினைத்த மாத்திரத்தில் மாறுகிறான் அது ஆச்சரியம் இல்லை இருபதுலேருந்து மறுபடியும் ரெண்டுக்கும் மாறுறோம் அது நம்மளால் முடியவே முடியாது நமக்கு வயசு எப்போதுமே ஏறுமுகத்தில் தான் போகும் ஐம்பது வயசானதுக்கப்புறம் நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு அப்படி குறைஞ்சுன்னு வந்தால் நன்னா தான் இருக்கும் ஆனால் நமக்கு அப்படிலாம் குறையாது அது வயசு நமக்கு ஏறிண்டு தான் போகும் ஆனால் கண்ணபிரானுக்கும் அப்படி இல்லை போக போக வயசு குறைஞ்சிகிட்டே வருது அப்படியும் ஆகும் அல்லது ஏறணுமா நினச்ச நேரத்தில் அவனால் ஏற்றிக்கொள்ளவும் முடியும் அப்போ இரண்டுமே அவனால் செய்ய முடிகிறது என்பதை இந்த லீலையின் மூலமாக நாம் உணர்கிறோம் இவ்வாறு தான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த திருமேனியை எடுத்துக்கொள்வான் ஆனால் என்ன விஷயம்னா எந்த திருமேனியை எடுத்துட்டாலும் உள்ளே இருக்க பெருமாளோ அவருடைய சுவாவமோ சொரூபமோ மாறாது அப்போ அவனுடைய திருமேனியில் மாற்றங்கள் வரும் ரெண்டு வயசுலேருந்து இருபதுக்கு போவான் இருபதுலேருந்து ரெண்டுக்கு போவான் இருபதுலேருந்து நூற்றி இருபதுக்கும் போவான் நூத்தி லிருந்து மீண்டும் இருபதுக்கும் வருவான் ஆனால் இத்தனை மாற்றங்களை தன்னுடைய திருமேனியில் செய்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே அவன் மாறாமல் இருக்கிறான் மாறாமல் இருக்கக்கூடிய நேச்சருக்கு ஸ்தவிரகான்னு பேர் எப்போதும் பெருமாள் மாறாமல் இருப்பதால் ஸ்தவிரகா என்று அழைக்கப்படுகிறார் நமக்கும் மாறாத மனசு வேணும்னு ஆசை இருக்கும் இல்லையோ ஏன்னா மனசு இன்றைக்கி ஒரு மாதிரி நினைக்கிறது ஆனால் நாளைக்கு பார்த்தா வேறு விதமாக மாறிடுறது இப்படி மாற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது அது நல்ல மாற்றமாக இருந்தால் கூட பரவாயில்ல அது தடுமாற்றம் ஏமாற்றம்னு போய்டுறது ஆனால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் இல்லாமல் நிலையான மனம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்தவிராய நமகா என்ற இந்த ஐம்பத்தி நான்காவது திருநாமத்தை தினமும் சொல்லி வருவோம்